நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, சிட்டாகிளிப்டின் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன காரணத்துக்காக டாக்டர்ஸ் வந்து இந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க, இந்த மருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல போய் இதை எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது, இந்த மருந்தால் நம்ம உடம்புல என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படும் என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதற்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தை டைப் 2 டயபிட்டிஸ், அதாவது இரண்டாம் வகை சர்க்கரை நோயாளிகளுக்கு அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை, உடம்புல இருக்கக்கூடிய சுகரினுடைய அளவை குறைப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. இது எப்படி குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவை அதிகரிக்க செய்யுது. ஸோ இப்படி இன்சுலினுடைய அளவை அதிகரிக்கும் போது இன்சுலின் உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரை எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துகிட்டு போய் மசில் தசைகளுக்கு கொடுக்குது. ஸோ இதனால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைஞ்சி நம்ம சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல்டாக வச்சுக்க இந்த மருந்து பயன்படுது. இந்த மருந்து டைப் 2 டயபிட்டிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து இன்னொரு வேலையும் செய்யுது. அது என்னன்னா, DBP4 அப்படின்ற ஒரு என்சைமை இனிபிட் பண்ணுது, அதாவது அதோடைய வேலையை செய்ய விடாமல் தடுக்குது. அதே மாதிரி GLP-1 GIP இதனுடைய ஒர்க்கை வந்து கம்மி பண்ணுது, ஃபுல்லாகவே தடுக்கலை, இது ஒர்க் அதிகமாக வேலை செய்த கம்மி பண்ணி அந்த இடத்துல இன்சுலின் சுரக்கிறத வந்து அதிகப்படுத்த செய்யுது. ஸோ இதை தான் இந்த மருந்து வந்து செய்யுது. அடுத்து இந்த மருந்தால் என்ன மாதிரியான பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படுது என்பதை தெரிஞ்சுப்போம். குமட்டல், வாந்தி, பசியின்மை, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, நாக்கில் எந்த விதமான டேஸ்ட்டுமே தெரியாமல் போகிறது, தலைவலி, புறநீர்க்கட்டு, சுவாச குழாயில் நோய் தொற்று, சுவாசிக்கக்கூடிய அந்த குழாய்ப்பாதையில் இன்ஃபெக்ஷன் அதாவது ஏற்படுவது, நாசி தொண்டை அடிச்சு, இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட் இருந்தால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மருந்து எடுத்துக்கோங்க. நீங்களாக மாற்று மருந்தை எடுத்துக்காதீங்க, ஏன்னா இது வந்து சர்க்கரை நோய்க்கு எடுத்துக்கிற மருந்து. ஸோ இதனால் நீங்கள் மாற்று மருந்து எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வேறு விதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்துக்கணும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மருந்து இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து என்பதனால உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவுக்கேற்ப டாக்டர் என்ன எம்ஜி டோசேஜ் அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதையே எடுத்துக்கோங்க. அவர் சொல்கிற டைமிங்லேயே எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது வந்து கரெக்டாக வேலை செஞ்சு சர்க்கரையினுடைய அளவை வந்து சர்க்கரையினுடைய அளவை குறைச்சி சர்க்கரையை வந்துட்டு எப்பவுமே நார்மலாக வைத்துக்கொள்ள பயன்படும். அதே மாதிரி இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கிட்டாலும் அந்த டைமிங்லேயே கரெக்டாக எடுத்திங்கன்னா அது 24 மணி நேரமும் வேலை செஞ்சு சர்க்கரையினுடைய அளவை வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ண வந்து பயன்படும். அடுத்து இந்த மருந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பமாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க, கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். யார் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கவங்க, வண்டி ஓட்டுறவங்க, சிறுநீர நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இவங்க எல்லாருமே இந்த மருந்தை எடுத்துக்கக்கூடாது. அப்படி எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய அட்வைஸ் படி இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, இது எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுக்கட்டும். அதே மாதிரி இதனுடைய பக்க விளைவுகள் எந்த மாதிரி இருக்கும் என்பதையும் தெரிஞ்சுக்கட்டும். நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.